வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷியர்ஸ் வித் பாப். இன்னைக்கு வீடியோவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்கள், சில பல அப்டேட், சிவனுடைய லவ் ஸ்டோரி, இதெல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். லாஸ்லியாவுடைய லேட்டஸ்டான ஃபோட்டோஷூட் பிக்ஸ், யாஷிகாவுடைய லேட்டஸ்டான பிக், இவங்க இப்போ துபாயில் இருக்காங்க, அந்த ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஆஃப் எயிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கெட் டுகெதர் ஒன்று பண்ணியிருக்காங்க. எல்லா செலிபிரிட்டிஸுமே ஒன்று சேர்ந்து இந்த ரீயூனியனை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நமிதாவுடைய லேட்டஸ்டான ஃபோட்டோ, பாலாஜி முருகதாஸுடைய லேட்டஸ்டான ஃபோட்டோ, சாண்டி மாஸ்டர் இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. காஜல் பசுபதி கூட எடுத்துக்கிட்டது, காஜலுடைய லேட்டஸ்டான டிராவல் ஷூட் பிக்ஸ், அவங்களோட பேபி கூட எடுத்துக்கிட்ட இந்த ஒரு ஃபோட்டோ, ஷிவானி ரஞ்சிதமே பாட்டுக்கு அவங்களுடைய மூவ்ஸை வந்து அவங்களோட ரீல்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours கிட்ட 1 million கிட்ட வந்து ரீச் ஆயிருந்தது. மூவி அப்டேட்ஸ்ல நயன்தாருடைய கனெக்ட் படம் நவம்பர் 18th அவங்களோட டீசர் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. வாரிசு படத்துடைய ஆடியோ லான்ச் டிசம்பர் 24th நேரு ஸ்டேடியம் சென்னையில் நடக்கும். பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் ரிலீஸை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிருத்துடைய ரீசெண்டான கான்சர்ட் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அங்க பிரியங்கா, பாவ்னி, அமர், நிரூப் எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணிருக்கிற வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. அமருடைய ஃபேமிலி கூட பாவ்னி எடுத்துக்கிட்டு இந்த போட்டோவை அமர் ஷேர் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் குள்ள போனோம் அப்படின்னா சிவனும் கதிரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிவனுக்கு கதிர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிர்க்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும், ஆனா புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிவன் லேட்டஸ்டான எபிசோட்ஸ்ல எல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா அவங்களுடைய லவ் ஸ்டோரிய சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது, அங்க ரெண்டு பேருமே சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னு தான் நான் எங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனா ரெண்டு பேருமே வேற வேற கம்பெனில ஒர்க் பண்றோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேருமே மியூச்சுவலாவே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு அவரோட நினைப்பு எப்படி இருக்காரு என்ன அப்படிங்கறத நான் செக் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் அதே மாதிரி தான், எனக்கு ஒரு தடவை 30,000 அனுப்பிச்சிருந்தாங்க, நான் தனியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு நான் அதை அப்படியே அவங்களுடைய ஃபேமிலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் சிங்கப்பூர்ல தான் இருந்து ஒர்க் பண்றதா சொல்லி இதுக்கு முன்னாடியே சிவன் ரஜிதா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு பையன் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் அவங்களை டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவேன், அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதைதான் இப்ப கதிர் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதனால கதிரோடைய கேமோ இல்லைன்னா சிவனுடைய கேமோ ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு இருந்தா போதும். ஆனா நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சான விஷயங்கள்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் டாஸ்க் வந்து ராஜவம்சம் அப்படிங்கிறது தான். நிறைய சண்டைகள் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.